முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர் கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் 1623. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 9/3/2024 சனிக்கிழமை. ஓங்காரமே ஞானஸ்வரூபமே, ஓங்கார குடில் படைத்து அருளுகின்ற ஓங்காரன் என் அவதாரமே, உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் ஓதிடுவேன் ஞான அறிவுரையாசி. சோபகிருது வருடம் மாசி மாதம் 26 9/3/2024 சனிக்கிழமை. ஆசியதும் அரங்கன் சக்தி பெருகவும், ஆசி கொண்டு உலகமெங்கும் அரங்கன் வாசியோக வல்லமை கொண்ட மாந்தர்களை வசமாக்கி உலகெல்லாம் ஞானிகளாக ஆகவே மாற்றம் கூடி இனிதே ஐயமர அரங்கன் விரும்புகின்ற வகையான ஞான உலக மாற்றம் வையகம் கண்டிட ஆறுமுகன் யான் யானுமே அரங்கனுக்கு சக்தி கூட்டி உற்ற துணைப்பட நித்தம் நித்தம் ஞான வளமும் உயர்வான உலக மாற்றம் நிகழும் மகாசக்தியும் வல்லமை கொண்டு வழங்கி வருகின்றேன். வருகவே அரங்கன் தொடர்பு கூட்டி வையகத்தார் தீட்சை ஏற்றாலும் ஏற்பதோடு தர்மத்தில் உதவி இனிதே அன்னதான சேவை பங்களிப்பு கொண்டு தொடர்ந்தாலும் தொடர்கின்ற அன்பர்க்கெல்லாம் துரி தகதி ஆறுமுகனியான் இடரை வென்று அவர்களெல்லாம் இனிதே இந்த பேருலகில் ஞானவான்களாக ஆகவே மாற்றம் கண்டு அரங்கன் வழி ஆற்றல் மிகு ஞானிகளாகவும் தேற்றம் கூடி அகில மாற்றம் புரிய அவரவருக்கும் ஆசியும் அனுமதியும் ஆறுமுகன் யான் அருளுவேன். அருளவே அரங்கன் வழிவர அற்புதம் அகிலத்தில் சடுதி நிகழும். வரமென ஆறுமுகன் யான் விளம்பிய ஞான அறிவுரை அசிமுற்று சுபம்.